வெல்கம் டு தமிழ் சினிவுட். டிசம்பர் 10 தேதி பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஆண்டி இந்தியன் திரைப்படமும் டிசம்பர் 10 தேதி ரிலீஸ் ஆக போகுது. புளு சட்டை மாறன் அவர்கள் இயக்கி இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. இதே போல் டிசம்பர் 10 தேதி முருங்கைக்காய் சிப்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. சீதர் இயக்கத்தில் சாந்தனு, அதுல்யா ரவி, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் டிசம்பர் 10 தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இதே போல் விஜய் சேதுபதி அவர்களுடைய கடைசி விவசாயி திரைப்படமும் நேரடியாக டிசம்பர் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் மணிகண்டன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. இதே போல் ஜி பிரகாஷ் அவர்களுடைய ஜெயில் திரைப்படம் டிசம்பர் 9 தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் படத்தில் ஒரு சில பிரச்சனை காரணமாக இந்த படத்துடைய தள்ளி போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு ஜிவி அவர்களுடைய பேச்சுலர் திரைப்படம் டிசம்பர் 3 தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ஸ்பார்க் வீடியோ மற்றும் இந்த படத்துடைய மொத்த ஆல்பமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ்டிஆர் நடிப்புல பல தடைகளை தாண்டி தற்போது சக்கப்போடு போட்டுட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் மாநாடு. இந்த திரைப்படத்துக்கு உலக லெவலில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. சவுத் இந்தியாலும் இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஓபனிங் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றி பெற்ற திரைப்படமா மாநாடு திரைப்படத்தை பாக்குறாங்க. இப்படியாப்பட்ட சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாநாடு படத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாராம். ஸோ அதற்கப்புறம் மாநாடு திரைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு, அந்த படத்துடைய தயாரிப்பாளரான காமாட்சி இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி படம் சூப்பராக இருக்குன்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபுட்ட எஸ்டிஆர் ஃபோன் நம்பர் வாங்கி எஸ்டிஆர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் மென்மேலும் உங்களுடைய வெற்றி தொடரணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களை ரஜினி அவர்களே வந்து சொல்லியிருக்கதா இந்த படத்துடைய இயக்குனரான வெங்கட் பிரபு இதை இன்னைக்கு அவரது ட்விட்டர் பக்கத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நடிகர் விஷால் அவர்களுடைய வீரமே வகை சூடும் திரைப்படம் ஜனவரி 26, 2022 ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் தூபா சரவணன் இயக்கத்தில் விஷால், டீப்தி காயத்தி, ரவீனா, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் படக்குழு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் ஒர்க்கில் படக்குழு பிஸியாக இருக்காங்க. இப்படியேப்பட்ட சமயத்தில் அதே 26, 1, 2022 அப்போ டான் திரைப்படத்தை நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ண டான் படக்குழு ஐடியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டான் திரைப்படத்துடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டான் திரைப்படம் ஜனவரி இறுதிக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதன்படி தற்போது டான் திரைப்படத்துடைய ரிலீஸை ஜனவரி 3rd வாரம் அப்படி இல்லைன்னா ஜனவரி 4th வாரம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதாகவும், இந்த வாரம் இறுதிக்குள்ளே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய டீசரையும் படக்குழு லான்ச் பண்ண போகிறாங்க. இப்படி சீக்கிரம் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டையும் படக்குழு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டான் திரைப்படம் வீரமே வாகி சோடும் திரைப்படத்துடைய மோதுனா எந்த திரைப்படம் வெற்றி பெறும், ஸோ டான் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.